தமிழகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான இடங்களில் உள்ள வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கும் பணி மே மாதம் தொடங்கும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். போலி வாக்காளர்களை அடையாளம் காணவும் கள்ள ஓட்டுகள் போடுவதை தவிர்க்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் இறந்தவர்களின் பெயர்கள், இரட்டை பதிவுகள் நீக்க, முகவரி மாற்றம், புதிதாக பெயர் சேர்த்தல் போன்ற பணிகள் செய்யப்படுகின்றன. இருப்பினும் புதிய முகவரியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் இடம்பெற்றிருக்கும் போன்ற குளறுபடிகள் நீடித்த வண்ணம் உள்ளன. இந்த குளறுபடிகளை நீக்கும் வகையில் எந்த இடத்தில் தனது பெயர் இருக்க வேண்டும் என்பதை வாக்காளரிடமே கேட்டு அதன்படி வாக்குச்சாவடி அலுவலர்கள் கள ஆய்வு செய்வார்கள் எனவும், அதன்படி மற்ற இடங்களில் இருக்கும் அவரது பெயர் நீக்கம் செய்யப்படும் எனவும் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் இந்த களப்பணிகள் மே மாதத்தில் தொடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.